வணக்கம். சவுதி அரேபியாவின் இன்றைய செய்தி அறிக்கைகள். சவுதியின் ஸ்தாபக தினத்தை கொண்டாடிய ரொனால்டோ. சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது அல்நாசர் அணியினருடன் சவுதியின் பாரம்பரிய உடைகளை அணிந்து புதன்கிழமை நிறுவன தினத்தை கொண்டாடியுள்ளார். அல் நாசர் எகிப்தியின் அதிகாரபூர்வ ட்விட்டர் கணக்கில் வெளியிடப்பட்ட வீடியோவில் கால்பந்தாட்ட வீரர் மிருதுவான வெள்ளை சவுதி தோப் அணிந்து ராஜ்யத்தில் விருந்தோம்பலில் பிரதான உணவான சவுதி காபி குடிப்பதை காண முடிந்துள்ளது. அல் நாசர் எகிப்தியில் நடந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றது ஒரு சிறப்பு அனுபவம் என டொனால்டோ ட்வீட் செய்துள்ளார். அவர் பின்னாளில் தோப்பின் மேல் ஒரு நேவி ப்ளூ மற்றும் தங்கத்தால் அச்சிடப்பட்ட டக்லா அணிந்திருந்தார். தோப் என்பது சவுதி அரேபியாவில் ஆண்கள் அணியும் ஒரு முழுநீள பொதுவாக நீண்டகை கவன் போன்ற ஆடை மற்றும் தேசிய உடையாக கருதப்படுகின்றது. ரொனால்டோ மற்றும் அவரது அணியினர் வாள்கள் மற்றும் பாடலுடன் பாரம்பரிய அர்தா நிகழ்ச்சியை ரசிப்பதை காண முடிந்தது. மேலும் சூப்பர் ஸ்டாரும் சவுதி கொடியை தோளில் சுற்றி கொண்டு நடனமாடுவதை காண முடிந்தது. கடந்த வாரம் ரொனால்டோவின் தாயார் மெரியா லொரோரஸ் டோஸ் சாண்டோஸ் அவிரோ தனது பேரன் கிறிஸ்டியானோ ஜூனியருடன் தோப் அணிந்திருந்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார். இந்த படம் ரொனால்டோவின் சவுதி ரசிகர்களை மகிழ்வித்தது. ராஜ்யத்தில் பிப்ரவரி 22 திகதியன்று நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. சவுதியில் 2 நாட்டினருக்கு மட்டுமே விசிட் விசாவில் வேலை செய்ய அனுமதி. சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வந்த பிறகு 2 நாட்டினர் மட்டுமே பணிபுரியலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏமன் மற்றும் சிறிய நாட்டினருக்கு மட்டுமே அஜீர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். இது பார்வையாளர்கள் விசாவில் சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் போது சட்டபூர்வமாக தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய அனுமதிக்கின்றது. அஜீர் திட்டம் என்பது சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த முதலாளியை தவிர குறிப்பிட்ட நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை செய்ய சட்டபூர்வமாக அனுமதிக்கும் அமைப்பாகும். இந்த திட்டத்தின் நோக்கம் தேவைப்படும் பட்சத்தில் தொழிலாளர்கள் உடனடியாக கிடைக்கச் செய்வதும் நாட்டில் தனியார் துறையில் தற்காலிக பணியை முறைமைப்படுத்துவதுமாகும். இதன் கீழ் அஜீர் திட்டம் எந்த ஒரு நிறுவனத்திலும் உபரி ஊழியர்களை சட்டபூர்வமாக மற்ற நிறுவனங்களால் தற்காலிக அடிப்படையில் பணியமர்த்த அனுமதி அளிக்கின்றது. மற்ற நிறுவனங்களால் தற்காலிக அடிப்படையில் பணியமர்த்த அனுமதிக்கின்றது. முக்கிய அம்சம் என்னவென்றால் தொழிலாளர்கள் தேவைப்படும் நிறுவனங்கள் புதிய விசாவில் வெளிநாட்டில் இருந்து பணியமர்த்துவதற்கு பதிலாக நாட்டில் உள்ள வேறொரு நிறுவனத்தில் உபரி தொழிலாளர்களை தற்காலிகமாக சட்டபூர்வமாக வேலைக்கு அமர்த்த அனுமதிக்கின்றது. காணாமல் போனது தொடர்பான அறிவித்தல் ஒன்று மிஸ்டர் அப்துல் ஜெசி மொய்தீன் 22 தேதி 2 2023 அன்று அல் ஜாஸ்மீன் பவுதி ரியாத்தில் அவரது இக்காமாவை தொலைத்துவிட்டார். ஜானேனும் கண்டெடுத்தால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணூடாக தொடர்பு கொண்டு அவருக்கு உதவி செய்யுங்கள். அதாவது தொலைபேசி இலக்கம் 05 47 45 75 08 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். வேண்டுகோள், தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டாரத்துக்கு பகிர்ந்து உந்த உதவுங்கள். நீங்கள் ஒரு பகிர்வு செய்தால் அது ஒரு பிரயோசனமானதாக இருக்கும். இந்த தகவலை சவுதி வாழ் தமிழ் மன்றத்தினர் வெளியிட்டுள்ளார்கள். இந்தியாவில் இருந்து ஹஜ் செய்பவர்கள் கவனத்திற்கு ஹஜ் கமிட்டி வழியாக ஹஜ் பயணம் செய்பவர்களுக்கு கடந்த ஆண்டு வரை விமானம் ஏறுவதற்கு முன்பு சவுதி ரியால் எக்ஸ்சேஞ்ச் வழி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நடைமுறை இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஹஜ் கமிட்டி வழியாக ஹஜ் செய்யும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 1500 ரியால்கள் விமானம் ஏறுவதற்கு முன்பாக கைவசம் வைத்துக்கொள்ள வேண்டும் என ஹஜ் கமிட்டி கேட்டுக்கொண்டுள்ளது. கைவசம் வைத்திருக்கக்கூடிய ரியால் அல்லது பணத்தின் அதிகபட்ச வரம்பு என்பது ரிசர்வ் வங்கி மற்றும் சுங்க அதிகாரிகளால் நிச்சயிக்கப்பட்டுள்ள வகையில் இருக்க வேண்டும் எனவும் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. சவுதி நிறுவன தினத்துக்கும் தேசிய தினத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு சிறிய தகவலை இப்போது பார்ப்போம். சவுதி நிறுவன தினத்துக்கும் தேசிய தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறுவன நாள் பிப்ரவரி 22 தேதி 1727 இமாம் முகமது பின் சவுத் முதன் முதலில் சவுதி அரசை நிறுவியதை நினைவு கூறும் விதமாக இந்த நிறுவன நாள் கொண்டாடப்படுகின்றது. தேசிய தினம் செப்டம்பர் 23 சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளை மன்னர் அப்துல் அஜீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் பைசல் அல் சவுத் ஒருங்கிணைத்ததை நினைவு கூறும் விதமாக தேசிய தினம் கொண்டாடப்படுகின்றது. ஏமனின் குடிநீர் பற்றாக்குறையை இல்லாமலாக்க களமிறங்கியுள்ள சவுதி அரேபியா. சென்ற பல ஆண்டுகளாக குஸ்தி கிளர்ச்சி குழுவினரால் அளிக்கப்பட்டு வரும் ஏமனின் மீள்கட்டுமானம் சவுதி அரேபியாவின் தலைமையில்
மத்திய கிழக்கின் சில நாடுகளின் பங்கு பெற்றதலுடன் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதன் தொடர்ச்சியில் ஏமனின் குடிநீர் பிரச்சினையை இல்லாமலாக்குவதற்கு 12 திட்டங்களை சவுதி அரேபியா முன்னெடுத்துள்ளது. சென்ற 8 மாதம் 2023 அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஹலர, மவுத், அப்ஜென், லஹஜ் ஆகிய ஏமனின் 3 பிரதான பிரதேசங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இதன் இயக்கம் தடைப்படாமல் செல்லவும் பயனாளிகளுக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் முழுமையாக சூரிய சக்தியிலிருந்து இயங்கும் வகையில் ராட்சத சூரிய வேலை மின்புறப்பாக்கிகள் இதற்காக பொருத்தப்பட்டுள்ளன. மொத்தமாக இந்த திட்டத்திலிருந்து 58,000 குடும்பங்கள் பயனடைய உள்ளன. சென்ற 8 நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் பிராந்திய அமைப்புகளின் தலைவர்கள், லெமனின் மீள் கட்டமைப்பு தொடர்ச்சியான அபூர்த்தி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் பேசிய குத்னு நகரசபையின் தலைவர் அப்துல்லதீப் முகமது அன்னஹீப், தொடர்ச்சியாக ஏமன் மக்களின் துயர் துடைப்பதற்காகவும் ஏமனின் முன்னேற்றத்துக்காக சவுதி அரேபியா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை பாராட்டியதோடு குறிப்பாக ஏமனை தங்களின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கு நாடுகள் கட்டியெழுப்புவதற்காக செய்யும் ஒத்துழைப்புகள் மற்றும் ஏமனின் அபிவிருத்தி மீள்கட்டமைப்பு என்பவற்றுக்காக சவுதி அரேபியாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்காக நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் ஏமனின் உட்கட்டுமான பணிகள், சூழல், பௌதிக வசதிகளை உருவாக்கி இந்த மக்களின் துயர் துடைப்பதற்காக உழைக்கும் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சரிசெய்தல் காலம் முடிவடைந்த, புறக்கணிக்கப்பட்ட மற்றும் சேதமடைந்த வாகனங்களை கைவிட இன்னும் 7 நாட்களே அவகாசம். அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் உங்கள் வாகனங்களை ஒப்படைக்கவும். சவுதி அரேபியாவின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் இலங்கை ரூபா 96 ரூபாய் 21%, இந்திய பணப்பெறுமதி 21.63. குறிப்பு, நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யும் நிலையங்களுக்கு ஏற்ப நாணய மதிப்பில் சற்று மாற்றங்கள் இருக்கலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான தங்கத்தின் பெறுமதியை பார்ப்போம். 1 கிராம் 24 கராட் தங்கப்பவனின் விலை 220, 1 கிராம் 22 கராட் தங்கப்பவனின் விலை 202. ஜபாசத் பெண்கள் அணிவகுப்பு பயிற்சியை முடித்த புதியவர்கள் அணி அணிவகுப்பை செய்தனர். அது தொடர்பான புகைப்படத்தையே நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். சவுதி அரேபியாவில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வாகனத்தில் விட்டுச் செல்வது போக்குவரத்து விதிமீறலாகும். இதற்கான அபராதமாக 300 ரியால் தொடக்கம் 500 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விழிப்புணர்வு தகவலாகும். அரசாங்க நிதியை பயன்படுத்துவோருக்கு ரணில் விக்ரமசிங்கவின் ஆப்பு. வெளிநாட்டு பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தும் போது ஏனைய அதிகாரிகள் சாதாரண வகுப்பு விமான டிக்கெட்டுகளை மாத்திரமே கொள்வனவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். எனினும் பிரதம நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆகியோருக்கு இது பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.